கார் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் August 2024 டிஸ்பைட் எக்கச்சக்கமான புதிய கார் லான்ச்சஸ் மற்றும் டீலர் எண்ட்லேருந்து பல டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகும் சேல்ஸ் வால்யூம்ல பெரிய புஷ் இல்ல. 354,000 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும் போது 1.7% வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்கு. மஹேந்திராவோட தார் ராக்ஸோட லான்ச்சுக்கு பிறகு இந்த சேல்ஸ் வால்யூம் வெளியாயிருக்கு. டாடா தரப்பிலிருந்து கர்வ் மற்றும் சிட்ரோயின் தரப்பிலிருந்து பசால்ட்டும் லான்ச் ஆயிருக்கு. இந்த நியூ லான்ச்சஸ்க்கு பிறகு எந்தெந்த கார் நிறுவனங்கள் ரேங்கிங்ஸ்ல முன்னேறி இருக்காங்க இல்ல வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல 14th இடத்து பிடிச்சிருக்கிறது ஜீப் நிறுவனம். 340 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க August 2024. இதுல 280 கார்கள் ஜீப் காம்பஸ் விற்பனை ஆயிருக்கு. ஜீப் மெரிடியனை பொறுத்த வரைக்கும் வெறும் 60 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. ஓவரால் சேல்ஸ் வால்யூம்ல ஜீப் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய முன்னேற்றம் இல்ல. 13th இடத்தை பிடிச்சிருக்கிறது சிட்ரோயன் நிறுவனம். 1,275 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு பிறகு சிட்ரோயன் நிறுவனம் 1,000 கார்களை தாண்டி இருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் அவங்க லேட்டஸ்டா லான்ச் பண்ண கூப்பே எஸ்யூவியான பசால்ட் அப்படின்னு சொல்லலாம். கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 121% வளர்ச்சி சந்திச்சிருக்கு சிட்ரோயன் நிறுவனம். சிட்ரோயனோட ஸ்பிளிட் அப் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய என்ட்ரி லெவல் காரான C3 507 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. லேட்டஸ்டா லான்ச் ஆன பசால்ட் தான் அதிகபட்சமா 579 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. இந்த எல்லா கார்களும் ஒன்னு சேர்ந்து 1,275 கார்கள் அப்படிங்கிற ரெஸ்பெக்டபிளான நம்பர் விற்பனை ஆயிருக்கு. மேலும் சிட்ரோயனுக்கு இருக்கிற மிக குறைவான சேல்ஸ் நெட்வொர்க்ல இந்த நம்பர்ஸ் அச்சீவ் பண்ணது பெரிய விஷயம். 12th இடத்தை பிடிச்சிருக்கிறது நிசான் நிறுவனம். 2,257 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க August 2024. நிசான் நிறுவனம் மேக்னெட் மற்றும் எக்ஸ்டைல் அப்படின்னு ரெண்டு கார்கள் தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. பெரும்பாலான கார்கள் மேக்னெட் மட்டுமே விற்பனை ஆயிருக்கு. எக்ஸ்டைல பொறுத்த வரைக்கும் வெறும் 6 கார்கள் தான் விற்பனை ஆயிருக்கு. 11th இடத்தை பிடிச்சிருக்கிறது ஸ்கோடா நிறுவனம். 2,772 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 4,307 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 36% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு ஸ்கோடா நிறுவனம். மற்ற கார் நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகபட்ச வீழ்ச்சி சந்திச்சிருக்கிற நிறுவனமும் ஸ்கோடா மட்டும்தான். ஸ்கோடாவோட சேல்ஸ் வால்யூம்ல பெரும் பங்கா குஷாக் 1,500 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. ஸ்லாவியா 1,100 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அவங்களுடைய பிரீமியம் எஸ்யூவியான கோடியாக் 145 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. ஃபுல்லி இம்போர்ட்டட் காரான ஸ்கோடா சூப்பர் வெறும் 3 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது ரெனோ நிறுவனம். 3,018 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க August 2024. கிட்டத்தட்ட 16.9% வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க ரெனோ நிறுவனம். ரெனோ நிறுவனத்தோட டிரைபர் மட்டுமே அவங்களுக்கு அதிக சேல்ஸ் வால்யூமை கொண்டு வருது. கிட்டத்தட்ட 1,500 கார்கள் விற்பனை ஆகுது. கைகர் 870 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. என்ட்ரி லெவல் குவிட் வெறும் 634 கார்கள் தான் விற்பனை ஆயிருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ஃபோக்ஸ் வேகன் நிறுவனம். ஸ்கோடா மாதிரியே ஒரு செடான் மற்றும் எஸ்யூவி விற்பனை செய்யற ஃபோக்ஸ் வேகன் நிறுவனம் 3,577 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 14% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க. டைகோன் 1,600 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அவங்களுடைய வர்ச்சூஸ் 1,876 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. டிகுவான் பிரீமியம் எஸ்யூவி 73 நம்பர்ஸ் விற்பனை செஞ்சிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது எம்ஜி நிறுவனம். 4,571 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க August 2024. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 9.2% வளர்ச்சியை சந்திச்சிருக்கு எம்ஜி நிறுவனம். இதற்கு முக்கியமான காரணமா எம்ஜியோட ஹெக்டர் 1,814 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. சர்ப்ரைசிங்லி கடந்த மாதம் எம்ஜி கோமா டிவி 1,100 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. இது முன்பு எப்பவும் இல்லாத அளவுக்கு பெரிய விற்பனையாகும். ஆஸ்டர் கிட்டத்தட்ட 1,000 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து 4,571 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ஹோண்டா நிறுவனம். 5,326 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 32% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க ஹோண்டா நிறுவனம். இதற்கு முக்கியமான காரணமா அவங்களுடைய ஹோண்டா சிட்டி வெறும் 1,000 கார்கள் தான் விற்பனை ஆகுது. மாதம் ஹோண்டா சிட்டி முன்பெல்லாம் 2,000-3,000 கார்கள் விற்பனை ஆகும். எலிவேட்டும் 1,700 கார்கள் தான் விற்பனை ஆயிருக்கு. ஹோண்டா அமேஸ் மட்டும் ஓரளவுக்கு டீசென்டான 2,500 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. இது வரைக்கும் நாம பார்த்த எல்லா நிறுவனங்களுமே வெறும் 4,000-5,000 கார்களுக்குள்ள விற்பனையை முடிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு பிறகு வரப்போற அனைத்து நிறுவனங்களுமே மாஸ் மார்க்கெட்ல அதிகபட்ச கார்களை விற்பனை செய்யற கார் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வரிசையில 6th இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா நிறுவனம். 22,523 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் 19,219 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 17% வளர்ச்சியை சந்திச்சிருக்காங்க. கியாவை பொறுத்த வரைக்கும் செல்டோஸ் 6,000 கார்களுக்கு மேல விற்பனை ஆகுது. எம்பிவியான கேரன்ஸும் 5,000 கார்களுக்கு மேல விற்பனை ஆகுது. அவங்களுடைய நம்பர் ஒன் செல்லிங் காரா கியா சோனட் இருக்கு. 10,073 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து 22,523 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. அடுத்து நாம பார்க்க போறது டொயோடா நிறுவனம். டொயோடா கிட்டத்தட்ட 28,589 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் 20,000 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 36.3% வளர்ச்சி சந்திச்சிருக்கு டொயோடா நிறுவனம். இதற்கு முக்கியமான காரணமா மாருதி சுசுகியோட ரீபேஜ்ட் கார்ஸ் பார்க்கப்படுது. இனோவா மற்றும் ஹைகிராஸ் 9,000 கார்களுக்கு மேல விற்பனை ஆகுது. இது கூடவே கிளான்ஸா, டேசர், ரூமியான் இது எல்லாமே 3,000-4,000 கார்கள் சுலபமா விற்பனை ஆகுது. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து டொயோடாவை மற்ற மாஸ் மார்க்கெட் நிறுவனங்களோட போட்டி போற அளவுக்கு அதிகபட்சமா விற்பனை செய்ய வைக்குது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நான் பார்க்க போறது மஹேந்திரா நிறுவனம்.
43,277 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 16% வளர்ச்சி சந்திச்சிருக்கு மஹிந்திரா நிறுவனம். இதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய நியூ என்ட்ரியான XUV3XO ஸ்டார்டிங் மந்த்லேருந்தே நல்ல சேல்ஸ் வால்யூமை ப்ரொடியூஸ் பண்ணுது. August 2024 XUV3XO மட்டுமே 9,000 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அவங்களுடைய ஸ்கார்பியோ கிளாசிக் மற்றும் ஸ்கார்பியோ என் 13,000 மேல விற்பனை ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமா 43,000 கார்களுக்கு மேல விற்பனை செஞ்சிருக்காங்க. மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா நிறுவனம். 44,142 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 45,000 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3% குறைவான சேல்ஸ் வால்யூம் தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா பஞ்ச் தான் அவங்களுடைய நம்பர் ஒன் செல்லிங் காரா இருக்கு. 15,643 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அதற்கு அடுத்தபடியா நெக்ஸான் 12,000 கார்கள், அவங்களுடைய லேட்டஸ்ட் லான்ச்சான டாடா கர்வ் 3,455 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டே நிறுவனம். 49,525 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 8% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க. அப்படின்னாலும் டாடா மோட்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5,000 கார்கள் அதிகம் விற்பனை செஞ்சிருக்காங்க. ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் கிரெட்டா எப்பவுமே நம்பர் ஒன் செல்லிங் காரா, 16,000 கார்களுக்கு மேல விற்பனை ஆயிருக்கு. வென்யூ, எக்ஸ்டர் போன்ற கார்கள் 10,000 மற்றும் 7,000 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. கிராண்ட் ஐட்டன் கூட 5,000 கார்களுக்கு மேல விற்பனை ஆகுது. அல்கசாரும் இப்ப ரீலான்ச் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா இன்னுமே ஹியூண்டாயோட சேல்ஸ் வால்யூம் அதிகரிக்கும். அண்ட் ஃபைனலா மாருதி சுசுகி நிறுவனம் 143,075 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. 8% குறைவான சேல்ஸ் வால்யூம் தான் கடந்த வருடத்தோட அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஆனா மாருதி சுசுகியோட ஹையஸ்ட் செல்லிங் காரா கடந்த மாதம் பிரெஸா இருக்கு. 19,190 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அதற்கு அடுத்தபடியா எர்டிகா 18,000 கார்கள், ஸ்விஃப்ட் பலினோ 12,000 கார்கள், கிராண்ட் விட்டாரா போன்ற கார்கள் 10,000 கார்களுக்கு மேல விற்பனை ஆகுது. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து 143,000 கார்கள் விற்பனை ஆகி இந்தியாவோட நம்பர் ஒன் செல்லிங் காரா இந்த மாதமும் மாருதி சுசுகி இருக்கு. ஸோ இந்த மாதம் மஹிந்திரா XUV3XO மற்றும் சிட்ரோயன் பசால் கொடுத்திருக்க சேல்ஸ் புஷ் அடுத்த மாதம் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Call Smriti. See you at night. Okay, coach. Enjoying the captain seats? That was close. What an SUV, coach. How was the practice with the storm? Intense. The bold new Hyundai Alcazar.